ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஜங்ஷனில் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நான் சென்னைக்கு ரீசெண்டாக வந்து நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன், அதோடய ப்ளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளாகில் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷனான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி குருபாயூர் எக்ஸ்பிரஸும் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. ட்ரெயின் ஷார்ப்பாக திண்டுக்கல்லேருந்து நமக்கு 1:25 வந்து பக்காவாக வந்து கிளம்பிருச்சு. ஸோ நானும் திண்டுக்கலுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாமா. ஸோ நாங்கள் இந்த டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தக்கலில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்து டிடிஆர் வந்து எங்களோட டிக்கெட் தான் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4 டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வர முடியல அப்படின்றதுக்காக ஸோ இன்னொருத்தரை வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ அப்படி ஆட் பண்ணதில் ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓப்பன் டிக்கெட் வந்து எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டு நம்ம அந்த பர்சனுக்கு பதிலாக இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீ வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தக்கலில் புக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பர்சன் வரல அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பர்சன் நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ அதில் என்னென்னா நமக்கு ஒரு ஓப்பன் டிக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம டிடிஆர் கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 130 வந்து பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஓப்பன் டிக்கெட் வந்து 150 எடுத்தோம் இல்லையா, ஸோ 150 + 130 வந்து இது அரௌண்டு வந்து 280 வந்து நம்ம ரிசர்வ்டில் வந்து போகலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு. ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஸோ அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனில் நம்ம அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீ வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நட்டம்தான். ஏன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு டிக்கெட்டுக்கு வந்து நாங்கள் காசு கொடுத்து அந்த டிக்கெட்டும் அது இந்த டிக்கெட்டுக்கு பதிலாக இப்போ நாங்கள் 280 வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ சம் கேசஸில் வந்து இந்த மாதிரியும் வந்து நடக்கலாம். அப்படியே வந்து நாங்கள் திருச்சி வந்துட்டோம். ஸோ திருச்சி வந்து 1 hour வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சிக்கன் பிரியாணியோட ரேட்டு வந்து 100 rupees. ஸோ 100 rupees வர்த்தா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து பிரியாணி மாதிரி வந்து தெரியல. ஓகே, நான் அந்த மாதிரி ஸ்டேஷனில் வாங்குறப்போ நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான், பட் டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே, நம்ம பசிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஏதோ பரவாயில்ல, ஒரு ஊறுகாய் பேக்கெட் அப்புறம் வந்து ஒரு சால்னா மாதிரி சம்திங் கொடுத்துருந்தாங்க. பட் அதை நான் அப்படியே தூக்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா பசிக்கு சாப்பிட்லாம், அவ்வளோதான், ரொம்பலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய ப்ளாக் இதோடு நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பல பேருக்கு வந்து யூஸாக இருக்கலாம். ஸோ யூஸாக இருக்கும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.